நான் அப்பவே உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேன். நீங்க மாப்பிள்ள வீட்ல இருந்து திரும்பி வரும்போது உங்க வீட்டுக்கு போயிருந்தீங்களே, ரோஹிதை பத்தி பேசறதுக்கு தான் போனீங்களா? இல்ல ஞானம், கம்பெனி விவகாரம். கம்பெனியை தான் கல்பனாவும் கேசமும் பாத்துக்கிறாங்களா? அப்புறம் என்னங்க? கல்பனா அவ பொண்ணுங்க பிரச்சனை ஆரம்பிச்சதுல இருந்து ஒன்னும் பாத்துக்கிறது இல்ல, கேசவம் மட்டும்தான் பாத்துக்கிறான். அவனும் பையன் விஷயத்துல ஏகப்பட்ட இடி வாங்கிட்டான். கம்பெனி நிலைமை மோசம் இல்ல, அளவு இருந்தப்ப பாத்துட்டு இருந்த மாதிரி அவ்வளவு சிறப்பா இல்ல. ஒரு உதவி ஒத்தாசையா நம்ம கம்பெனி பாத்துக்கிறதுல எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா, ஆனா அது சரிப்பட்டு வருமானு தெரியல. திரும்பவும் உள்ள போனா நான் ஏதோ கம்பெனில உறவு கொண்டாடிட்டு வர மாதிரி கேசவனை ஃபீல் பண்ணுவாரோன்னு தான் பயமா இருக்கு. வேண்டாம்மா, உனக்கு அந்த கம்பெனியே வேண்டாம். ஆமாம்மா, அது உனக்கு ஒத்து வராது. விடு, நீயும் உனக்கு வரப்போற புருஷனும் உட்கார்ந்து நிர்வாகம் பண்ற மாதிரி புதுசா ஒரு கம்பெனி வாங்க போறோம். அந்த கம்பெனிக்கு போ, அதை பாத்துக்கு. என்னப்பா சொல்றீங்க? ஆமா ஆலுமா, உங்க அண்ணன் துரை கேட்டானே, ஒரு அப்பாவா எங்களுக்கு என்ன செஞ்சேன்னு. அந்த கேள்வி நியாயம்தான். உங்களுக்கெல்லாம் நான் என்ன செஞ்சேன்? ஒன்றும் செய்யல. அந்த குடும்பத்துக்கு மலை அளவுக்கு சம்பாதிச்சு வச்சேனா, இந்த குடும்பத்துக்கு தினைய அளவு கூட செய்யல, படிக்க கூட வைக்கல. தப்புதான், அந்த தப்பை சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு என்ன செஞ்சேனோ அதே தான் உங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த திட்டம். கம்பெனியெல்லாம் பார்த்தாச்சு, விலையும் பேசியாச்சு, பணத்தை கொடுக்க வேண்டியது தான். கம்பெனியை துரை மங்களா அலமுன்னு உங்க மூணு பேர் பேர்லயும் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியதுதான் பாக்கி. ஏங்க, இவ்வளவு செஞ்சிருக்கீங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையேங்க. சொல்லி நடக்காம போச்சுன்னா அது பெரிய ஏமாற்றத்தை உருவாக்கும் இல்லையா? அதனால தான் சொல்லல. இப்ப ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு, அதான் சொல்றேன். புது கம்பெனி வாங்குற அளவுக்கு நம்ம கிட்ட கேஷ் ஃப்ளோ இருக்குதாப்பா? அவ்வளவு கேஷ் ஃப்ளோ எப்படிமா இருக்கும்? நம்ம கம்பெனியினுடைய ஷேர்ஸ் கொஞ்சம் விக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அது விஷயமா தான் கேசவ பார்க்க போனேன். கேசவ் ஒண்ணு சொல்லலையாங்க? சொன்னான். அப்போஸ் பண்ணாரப்பா? அது ஒரு பெரிய விஷயம் இல்லம்மா. இவ்வளவு காலமா ஒரு குழந்தை கையில ஒரு பொம்மை இருந்திருக்கு. அந்த பொம்மையை வாங்கி இன்னொரு குழந்தை கையில குடுக்கறோம். முதல்ல பொம்மையை வச்சிட்டு இருந்தது அந்த குழந்தை முரண்டு பிடிக்குமா பிடிக்காதா? அதே தான் இப்ப நடந்தது. எல்லாம் சரியா போயிடும். அவனுக்கு திருப்தி இல்லாத விஷயத்தை நீங்க எங்க செய்றீங்க? எல்லாரையும் திருப்தி படுத்துறது ரொம்ப கஷ்டம் ஞானம். கேசவ முழு திருப்தி ஆனானா தோரா அதிருப்தி ஆவான், தோரா முழு திருப்தி ஆனானா கேசவ அதிருப்தி ஆவான். எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும். நான் பாத்துக்கிறேன் அதெல்லாம், நீ ஏன் கவலைப்படுற? இது என் குழந்தைகளுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை, செஞ்சுதான் ஆகணும். செய்வேன், கட்டாயமா செய்வேன். வராலுமோ, இந்த மாதிரி நான் பண்ற ஏற்பாட்டுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. ஏன்னா கேசவ் இந்த கம்பெனியை ஒழுங்கா நிர்வாகம் பண்ணுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. அவன் ஒரு அவசரக்காரன், ஆத்திரப்படுவான், கம்பெனியை கவுத்துருவான். அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா ஒட்டுமொத்த குடும்பமும் மூழ்கி போயிடும். அப்படி எதுவும் ஆயிராம இருக்குத்தான் இந்த மாற்று ஏற்பாடு. ஒருவேளை கேசவால கம்பெனியை சரியா நடத்த முடியாம நஷ்டமாயி போனா கூட, நீ நடத்துற கம்பெனி ஒழுங்கா நடக்கிற பட்சத்துல அதை நாம காப்பாத்துவோங்கிற நம்பிக்கை எனக்கு. அப்பா, செமல பெரிய சுமை இறக்கி வைக்கிறீங்களேப்பா. உன்னால முடியும் அலம். இந்த குடும்பத்தோட பைனான்சியல் ஸ்டெபிலிட்டியும் உங்க கையில தான். புது கம்பெனில உன்னை மட்டும் தனியா இறக்கி விடுவேன்னு நினைக்காது. உன்னை கட்டிக்க போற மாப்பிளையும் உன்னோட சேர்ந்து நிர்வாகம் பண்ணுவேன். அப்புறம் என்ன பத்தாதா? நீங்க நிர்வாகம் பண்ணுங்க, மங்களாவும் துறையும் ஷேர் ஹோல்டிங் டைரக்டர் சார் இருக்கட்டும், சரிதானே? மணி அடிக்குதுங்க, நல்ல சகுனம். பூபால மாப்பிள, சொல்லுங்க மாப்பிள. ஒண்ணு இல்ல மாமா, சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான். பயணம் எல்லாம் சௌகரியமா இருந்துச்சா? ரொம்ப சௌகரியமா இருந்துச்சு மாப்பிள, ஒரு பிரச்சனையும் இல்ல. சரிங்க மாமா. அப்புறம் மாமா? அப்புறம் என்ன, நீங்க தான் சொல்லணும். ஒண்ணு இல்ல மாமா, நேரடியாவே சொல்லிடுறேன். அலமு கிட்ட பேசணுங்கிறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். நேரா அவ ஃபோனுக்கே கூப்பிட்டுருப்பேன். ஆனா நீங்க பக்கத்துல இருக்கும்போது உங்களுக்கு தெரியாம அவகிட்ட பேசுறது அவ்வளவு நல்லா இருக்காதுன்னு தான் நான் உங்களுக்கு கூப்பிட்டேன். அலமு கிட்ட நான் பேசலாமா மாமா? என்ன மாப்பிள்ள இது, தாராளமா பேசுங்க. இதுக்கு எதுக்கு ஏன் அனுமதி? இருங்க, போனை கொடுக்குறேன். மா, மாப்பிள்ள உங்ககிட்ட பேசணும். ஹலோ. ஹாய். ஆ சொல்லுங்க. மாமாவும் அத்தையும் பக்கத்துல இருக்காங்களோ? ம், சொல்லுங்க. அவங்கள விட்டு கொஞ்சம் தள்ளி வா, ஏன் ஃப்ரீயா பேசலாம்ல. சொல்லுங்க. அலமோ, நீ பேசிட்டு வாமா, நான் உள்ள இருக்கேன். ஞானம், உங்ககிட்ட நேத்துக்கு ஒரு கவர் கொடுத்தேன், அது எங்க வச்ச? என்கிட்ட எந்த கவரும் கொடுக்கலையேங்க. கொடுத்தேன். ஆமா ஆமா. சரிங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஹலோ, என்ன டோனே மாறுது?
மாமா மாத்தையும் போயிட்டாங்களா? ஆமா, என்கிட்ட பேசணும்னா என் போனுக்கு கால் பண்ண வேண்டியதானே? ரொம்ப நல்லவர் மாதிரி அப்பா போனுக்கு கூப்பிட்டு ஃப்ரீயா பேசுனா நான் எப்படி பேசுறது? சரி, அதெல்லாம் போகட்டும். இப்ப நான் உன்னை கூப்பிட்டது எதுக்குன்னா, நான் உன்னை மீட் பண்ணணும். அதுவும் நாளைக்கு. எப்படி நாளைக்கேனா? நீங்க சென்னையில இருக்கீங்க, அப்படி எப்படி மீட் பண்ண முடியும்? நான் தான் உன்னை பாக்குறதுக்காக நாளைக்கு அங்க வந்துருவேனே. ஆனா வீட்டை விட்டு நான் வரணும்ல? வருவியே. அப்படின்னு யார் சொன்ன உங்களுக்கு? யார் சொல்லணும்? என் அலமுவை பத்தி எனக்கு தெரியாதா? நீ வருவ. ஜெயில இருந்தப்ப நான் உங்களை பாக்க வந்தனே, என்ன பாக்க விட்டீங்களா? இப்ப மட்டும் நான் உங்களை பாக்க விட்டுறணுமா? ஹே அலமு, பிளீஸ் இந்த மாதிரி பழி வாங்குற படம் எல்லாம் வேண்டாம். நான் ஜெயில இருக்கும் போது உன்னை பார்க்க மாட்டேன்னு சொன்னதுக்கு காரணமே வேற. அதத்தான் உன்கிட்ட சொல்லிட்டேனே. இப்ப நான் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறதுக்கு காரணமே வேற. என்ன என்ன காரணம்? இல்ல, நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ண அடுத்த நாளே என்னென்னவோ நடந்து நான் ஜெயிலுக்கு போய் எல்லாம் ஒரே கசமுசவா ஆயிடுச்சு. உன்னை தனியா சந்திச்சு உன்னோட பேசுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கூட கிடைக்கல. இப்பவும் விட்டுட்டா அதுக்கப்புறம் உன்னை என் மனைவியா தான் சந்திக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி உன்னை என் காதலியா சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக தான் கேக்குறேன். ப்ளீஸ் அலமு, நாளைக்கு ஒரு 2-3 மணி நேரம் உன் வீட்டுல ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிட்டு வந்துரு, நம்ம மீட் பண்ணி பேசிட்டு இருக்கலாம். என்ன என்னங்க, 2-3 மணி நேரம் நான் வீட்டுல என்ன சொல்லிட்டு வருவேன்? நீ என்ன சொல்வியோ எனக்கு தெரியாது. நீ வர வரணும், அவ்வளவுதான். நான் போன் வச்சிடுறேன். தம்பிக்கு ஏதாச்சும் ஃபோன் பண்ணீங்களா? நேத்து பேசினேன், இன்னைக்கு இன்னும் பேசல. ரோஹித் தம்பி இப்ப துக்கத்தை கொஞ்சமாவது மறந்துருக்காங்களா? எங்க ராணி, இடத்த மாத்தினா மறந்துருவான்னு நினைச்சோம், ஆனா இடத்த மாத்தினதுக்கு அப்புறமும் இன்னும் அதே தான் நினைச்சுக்கிட்டு இருக்கான். சட்டுன்னு மறக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தானுங்கம்மா. வெளியில எங்கேயாவது அங்க இங்கேன்னு போயிட்டு வந்தான்னா நினப்பு கொஞ்சம் மாறும். ஆனா அவன் வீட்டை விட்டு நகரவே மாட்டேங்கிறானா? பாரு, அலமுக்கு கல்யாணம் பேசி முடிக்கிறதுக்காக எல்லாரும் இங்க வந்திருக்காங்க. நீயும் வா ரோஹித், ஒரு சேஞ்சா இருக்கும். மாப்பிள்ள வீட்டுக்கு போயிட்டு அப்படியே உங்க அப்பா அம்மாவையும் பாத்துட்டு வரலான்னு இவனையும் கூப்பிட்டுருக்காங்க. இவன் என்னடான்னா வரவே மாட்டேன்னு அங்கேயே உட்காந்துட்டான். தம்பி அவர் போக்கலயே விட்டு பிடிக்கிறதாங்க நல்லது. நல்ல நிலைமைக்கு வந்துருவாங்க. இந்த சம்மதம் எனக்கு புரியவே மாட்டேங்குது, கொஞ்சம் சொல்லி கொடுங்க. எது காட்டு தம்பி, எப்படி இருக்கனே? நல்லா இருக்க ரோஹித். பாப்பா, என்னப்பா திடீர்னு? அதுவும் உங்க அப்பாவோட? என்ன கேஷவ், மாமா அத்தையெல்லாம் கூப்பிட்டப்ப வரமாட்டேன்னு சொன்னவன் இப்ப உன் கூட வந்திருக்கான். நீயா போய் கூட்டிட்டு வந்தியா, இல்ல அவனா வரேன்னு சொன்னானா? அது எல்லாமே நடந்துச்சு மேடம். தம்பி வரேன்னு சொல்லிட்டாப்ல, சாரும் தம்பி அங்க கூட்டு வரதான் பெட்டர் நினைச்சிட்டாரு. இவங்க ரெண்டு பேரும் மட்டும் இல்ல, அருணாச்சல சாரு, அங்க இருக்க ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே ரோஹித் சென்னைக்கு போறதா நல்லதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்படி ஒரு முத்தரப்பு முடிவுலதான் தம்பியை நாங்க கூட்டி வந்தோம். என்னது என்ன பேசுறீங்க? ரோஹித் இங்க வரேன்னு சொன்னது சரி, கேஷவ் அவனை இங்க கூட்டிட்டு வரணும்னு ஆசைப்பட்டதும் சரி, ஆனா மாமா அத்தைன்னு ஒட்டுமொத்த ஃபேமிலியும் ஆசைப்பட்டதுன்னு சொல்றீங்களே, அதுதான் ஏன் கேக்குறேன். என்ன கேஷவ், ரோஹித்த சென்னைக்கு அனுப்பணும்னு அவங்க எல்லாம் சொன்னது உண்மையா? என்ன கேஷவ், ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற? நடந்ததையெல்லாம் மறக்கிற வரைக்குமாச்சும் ரோஹித் கிராமத்திலேயே இருக்கட்டும்னு கூட்டிட்டு போனதே அவங்க தான். அவங்களே ரோஹித்த போன்னு சொல்றாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? தப்பான காரணம் எதுவும் இல்லையே. சொன்னா நீங்க கொஞ்சம் பதட்டப்படுவீங்க. சொல்லலன்னா அதை விட பதட்டப்படுவேன். என்ன ஆச்சு யாராவது சொல்லுங்களே. அந்த கீர்த்தியோட ஜாதிக்கார பையங்க தம்பி கிராமத்துல இருக்க விஷயம் தெரிஞ்சு அங்க போயிருக்காங்க. போய் தம்பிய கொல்றதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. கொல்றதுக்கா? ஐயோ, என்ன கேஷவ் இது? வரது சொல்றதெல்லாம் உண்மைதானா? ரோஹித்த கொலை பண்ண முயற்சி பண்ணாங்களா? ஆமா ஆர்த்தி. என்ன கேஷவ் நீ? அவனுங்க நம்ம வீட்டுக்கு வந்து மிரட்டிட்டு போனப்பவே நான் உன்கிட்ட சொன்னேன், ஏதாவது பிரச்சனை ஆயிட போதுன்னு. நான் உனக்கு வார்ன் பண்ணேன், நீதான் அதெல்லாம் ஒன்னும் ஆகாது அவனுங்க சும்மா சொல்றானுங்க, ரோஹித் இருக்கிற இடத்த அவனுங்களால கண்டுபிடிக்க முடியாதுன்னு அலட்சியமா விட்டுட்டேன். இப்ப பாரு என்ன பண்ணி வச்சிருக்கானுங்கன்னு. இவ்வளவு தூரத்துக்கு போவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல ஆர்த்தி. எதிர்பார்க்கணும்? நடக்கிற விஷயம் எல்லாம் வில்லங்கமாவே இருக்கிறப்ப இதையெல்லாம் எதிர்பார்க்கணும். நான் எதிர்பார்த்தேன், நான் உனக்கு வார்ன் பண்ணேன், போலீஸ்ல பிரஷர் கொடுன்னு சொன்னேன். என்னோட வார்த்தையை கண்டுக்காம விட்டதுனால இவனை கொல்ற அளவுக்கு வந்துட்டானுங்க. சரியா ஆர்த்தி, இப்பதான் ஒண்ணு ஆகலையே, ரோஹித் சேஃபா தானே இருக்கான், அதுக்கப்புறம் எதுக்கு டென்ஷன் ஆகுற? என்ன பேசுற நீ?
ரோஹித்துக்கு ஒன்னும் ஆகலனாலும் நடந்தது என்ன சாதாரண விஷயமா? தப்பா ஏதாச்சும் நடந்திருந்தா என் பையன் ஐயோ, என்னமோ நல்ல காலம், கடவுள் என் பையனை காப்பாத்திட்டாரு. கடவுள் காப்பாத்தல மாம், கயல் தான் காப்பாத்தனா. கயலா? ஆமா மாம், கயல் தான். ஏதோ தற்செயலா அந்த பொண்ணு அந்த பக்கம் வந்திருக்கும் போல இருக்கு. ஆளுங்களை கூப்பிட்டு அவங்களை விரட்டியிருக்கு. ஆனாலும் கொஞ்சம் கெட்டிக்காரத்தனம் பத்தாது அந்த பிள்ளைக்கு. கூட்டிட்டு வந்த ஆளுங்களை வச்சு வந்தவங்களை அமைக்க பிடிச்சிருக்க வேண்டாமா? கோட்டை விட்டுச்சு. இங்க பாருங்க, உதவி செஞ்சவங்களை பாராட்டி பேசலனாலும் பரவாயில்ல, குறை சொல்லி பேசாதீங்க வருது. அதுவும் ஏன் முன்னாடி பேசவே பேசாதீங்க. சேச்சே, என்ன மேடம் நீங்க? கையில நான் குறை சொல்றதுக்காக இதை சொல்லல. வந்தவங்களை அமைக்க பிடிச்சிருந்தா பிரச்சனை அதோட முடிஞ்சிருக்கும்ல, அதைத்தான் சொல்ல வந்தேன், வேற ஒன்றும் இல்லை மேடம். இவ்வளோ தூரம் நடந்ததுக்கு அப்புறம் ரோஹித்துக்கு அங்க பாதுகாப்பா இருக்காதுன்னு நினைச்சுதான் அவனை இங்க கூட்டிட்டு வந்தேன். நீ நினைச்சது சரி, ஆனா மாமாவும் மத்தவங்களும் கூட ரோஹித் அங்க இருக்கிறத விரும்பலன்னு வருது சொன்னாரே, ஏன்? ரோஹித் அங்க இருக்கிறது பாதுகாப்பு இல்லைன்னு அவங்களும் நினைக்கிறாங்களா? ஆமா. இல்ல, என்னது இது? நீ ஆமாங்கிற, இவன் இல்லங்கிறான், என்னதான் நடந்தது அங்க? அது என்னன்னா, நடந்தது என்னன்னு நான் சொல்றேன் மாம். மனுஷன் நீ, நம்ம பையனோட உயிரை காப்பாத்தின பொண்ண இப்படிதான் ட்ரீட் பண்ணுவியா? ஆடு மாடு இழுத்துட்டு போற மாதிரி இழுத்துட்டு போயிருக்க. இல்ல, ஏதோ தங்கச்சி பொண்ணுன்ற உரிமையில அதுக்கு இப்படிதான் கையை பிடிச்சி இழுத்துட்டு போவியா? யார் கொடுத்த உனக்கு அந்த உரிமைய? சரி, இதே மாதிரி ஒரு சூழ்நிலையில அகஸ்டி நீங்க வந்து நம்ம அணுவ கையை பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு போனா அவருக்கு உரிமை இருக்க, நீ சும்மா இருப்பியா? அது எப்படி செய்யலாம் நீ கொந்தளிக்க மாட்டே மேடம்? அப்படிதான் மேடம், சாரோட நோக்கம் அந்த பசங்களை அடையாளம் காட்ட வைக்கிறது மட்டும்தான். ஏய், அதுக்கு இதான் வழியா? ஏன் கேஷப், யாரு உனக்கு இந்த வழியை சொல்லி கொடுத்தது? இதோ நிக்கிறாரே முக்காலம் உணர்ந்த ஞானி, இந்த ஆள் சொல்லி கொடுத்தாரா? ஐயோ, என்ன கேஷப் நீ, குடும்பத்துக்குள்ள இப்பதான் எல்லாருக்குள்ளயும் நல்ல உறவு ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி முட்டாளுங்க பேச்ச கேட்டுக்கிட்டு ஏன் கேஷப் அதை கெடுக்கிற மாதிரி நடந்துக்கிற? ரோஹித் கயலுக்கு பண்ண அட்டுழியத்தையும் கயல் ரோஹித்துக்கு பண்ண உதவிகளையும் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே மாட்டியா? அந்த பொண்ணுகிட்ட போய் இப்படி கேவலமா நடந்துக்கிட்டே அவங்க எல்லாம் நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க? இவங்க எல்லாம் கொஞ்சம் கூட நன்றியே இல்லாதவங்க, சுயநலவாதிங்க, செல்ஃபிஷ்னு நினைக்க மாட்டாங்க. சச்சே, நீ செஞ்ச வேலைக்கு அந்த கயல் ரோஹித்துக்கு செஞ்ச உதவி எல்லாம் தப்புன்னு நினைக்க மாட்டான். நிறுத்தாத்தி, மத்தவங்க நடிக்கிறத பத்தியே பேசிட்டு இருக்கிய, நான் என்ன நினைக்கிறேன்னு யோசிக்க மாட்டியா? என் பையன், அவன் உயிருக்கு ஆபத்து வருது, ரெண்டாவது தடவையா வருது. இன்னொரு தடவை அந்த மாதிரி ஆபத்து வரக்கூடாதுன்னு நான் நினைக்க கூடாதா? அதுக்கு நான் நடவடிக்கை எடுக்க கூடாதா? நானு அதான் நான் செஞ்சேன். அதையே யாரும் புரிஞ்சுக்க மாட்டேன். ரோஹித் செத்தாலும் பரவாயில்ல, நான் கையில கிட்ட நாகரிகமா நடந்துக்கணும், அப்படிதானே? என்னால முடியாது. பண்பாடே இல்லாத காட்டு மிராண்டன்னு என்ன நினைச்சா கூட பரவாயில்ல, எனக்கு பண்பாடும் முக்கியம் இல்ல, நாகரிகம் முக்கியம் இல்ல, எனக்கு என் பையன் தான் முக்கியம், அவனோட உயிர் தான் முக்கியம். அதுக்காக தான் அப்படி பண்ணேன். குறை சொல்றவங்க பத்தியெல்லாம் எனக்கு கவலை இல்ல. ஐ டோன்ட் கேர், எதை வேணாலும் சொல்லிக்கிட்டோம். தம்பி, நான் கிளம்புறேன். இங்க பாரு ரோஹித், கீர்த்தியோட ஜாதி ஆளுங்க உன்னை தேடிட்டு முதல்ல இங்கதான் வந்தானுங்க. அப்பவே நான் உங்க அப்பா கிட்ட சொன்னேன், முதல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு. ஆனா உங்க அப்பா கேட்கவே இல்லை. அதோட விளைவு அவனுங்க உன்னை தேடிக்கிட்டு கிராமத்துக்கே வந்துட்டானுங்க. அநேகமா மறுபடியும் உன்னை தேடிக்கிட்டு இங்க வந்தாலும் வருவானுங்க. நீ கொஞ்சம் கேர்ஃபுல் ஆயிரு என்ன? சரி மாம், நான் பாத்துக்கிறேன். டாடியும் பாதுகாப்பு ஏற்பாடு பண்றேன்னு சொல்லியிருக்காரு. ஆமா, பெருசா சொல்லுவாரு. ஆனா கடைசியில இப்படிதான், முன்பின் விளைவுகளை பத்தி எல்லாம் யோசிக்காம எமோஷனலா எதையாச்சும் ஒன்னு செஞ்சு வச்சிருவாரு. இங்க பாரு ரோஹித், எல்லாத்தையும் அப்பா பாத்துக்குவாரு, அப்பா பாத்துக்குவாருன்னு நீ மட்டும் கேர்லெஸ்ஸா இருந்துராதே. கேர்ஃபுல்லாவே இருக்கு. இங்க பாரு ரோஹித், உனக்கு கிடைச்ச கொடுப்பனை வேற யாருக்குமே கிடைக்காது. நீ இது வரைக்கும் யாருக்கெல்லாம் கெடுதல் பண்ணணும்னு நினைச்சியோ, யாரெல்லாம் அழிக்கணும்னு நினைச்சியோ, அந்த ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களும் தான் உன் உயிரை காப்பாத்திருக்காங்க. முதல்ல கீர்த்தி உன் உயிரை காப்பாத்தினா, இப்போ கயல் காப்பாத்திருக்கா. எல்லாருக்கும் நன்றி உள்ளவனா இருக்கணும் என்ன? சரிங்க மாம், நான் கிளம்பி வரும்போது கூட
கையிலுக்கு தேங்க் பண்ணிட்டு தான் வந்தேன். மறக்க மாட்டேமாம். மறக்காம இருக்கிறதா நீ மாறிட்டேங்கிறதுக்கான அடையாளம். புரியுதா? புரியுதுமாம். சரி, உன் ரூமுக்கு போ. இதெல்லாம் தான் எமர்ஜென்சி நம்பர்ஸ். நம்ம பேரண்ட்ஸ் கூட போகும்போது எங்கேயாவது மிஸ் ஆயிட்டாலோ இல்ல எமர்ஜென்சியா நமக்கு ஒரு ஹெல்ப் வேணும்னாலோ இந்த நம்பர்ல போலீஸுக்கு கால் பண்ணலாம். நல்லா பாத்துக்கோங்க. 100 எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து அவங்க உங்களை காப்பாத்திடுவாங்க. வணக்கம் கண்ட்ரோல் ரூம். அக்கா மட்டை ஆயிட்டாக்கா, வேலைக்கு ஆக மாட்டான். ஹலோ, யாருங்க? என்னடா அது, இந்த ஸ்ரீதேவியோட நாக்க அறுத்து காரியத்தை முடிச்சலாம். பார்த்தா இந்த சனியை பிடிச்சவன் குடிச்சிட்டு வந்து காரியத்தையே கெடுத்துட்டான். டேய், வேற யாராவது ஆள் இருந்தா பாடுறா. அக்கா வேற யாருக்கா வருவாங்க? நம்ம என்ன சுகர் பேஷண்ட்டுக்கு ஊசி போட ஆள் தர்றோம்? டக்குன்னு ஆள் பிடிச்சி கூட்டு வரதுக்கு, குழந்தையோட நாக்கு இருக்கிறதுக்கும் காது எடுத்து கண்ணன் நோண்டுறதுக்கும் தான். இவனை விட்டா வேற யாரும் கிடைக்க மாட்டாங்கக்கா. அக்கா அப்படி போய் கேட்டா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்கக்கா. இப்போ என்ன தண்டை பண்றது? அக்கா பேசாம இவனுக்கு போதை தெளிவு வரைக்கும் கையை கட்டிக்கின்னு உட்கார வேண்டியதுதான். ஐயோ, லேட்டாக லேட்டாக பிரச்சனை தாண்டா. புள்ளைங்களெல்லாம் திருடி இருக்கோம், பத்தவங்க தேட மாட்டாங்களா? தேட ஆரம்பிச்சு போலீஸுக்கு போயிட்டாங்கன்னா அப்புறம் நாம இந்த புள்ளைங்களை கூட்டின்னு பார்டர் தாண்டறது பிரச்சனை ஆயிடும். அதுக்கு தாண்டா தவிச்சுன்னு இருக்கேன். உடனே நான் பேசிட்டு இருக்கேன், ட்ரேஸ் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். ஒண்ணே ஒண்ணு பண்ணலாமாக்கா. என்னடா அக்கா, போலீஸ் அலர்ட் ஆகிறதுக்குள்ள பேசாம குழந்தைங்க அழைச்சிக்கிட்டு இப்பயே கிளம்பிடலாமாக்கா? இந்த நாக்கு இருக்கிற வேலையில நாம எங்க போறோமோ அங்க வச்சுக்கலாம். என்னக்கா நமக்கு தெரிஞ்ச ஊர்லயே இந்த வேலையை செய்யறதுக்கு இவனை விட வேற ஆள் இல்ல போற ஊர்ல ஆள் எப்படி போடிப்பேன் இதெல்லாம் சரிப்பட்டு வராதுடா இவனை வச்சே வேலையை முடிக்காம விடுறது இல்ல சார் நீங்க சொன்ன காலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு சார் எந்த ஏரியா நினைக்கிறேன் நீ பாட்டுக்கு போதைய போட்டு படுத்துக்கிட்டா, நீ பாக்க வேண்டிய வேலையை உங்க அப்பனா வந்து பாப்பா. அக்கா வேற டென்ஷன் ஆயிட்டாங்களே.
டென்ஷன் ஆகாதகா, உன்ன மறந்துலாம் வந்துச்சா? எப்பவோ வந்து தொலைச்சியா? போடி மூஞ்ச பாரு. ஏகா அந்த புள்ள மூக்க தானே இருக்கணும். அப்படியே போட்டனா மூக்கல நாக்கு 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 வெறும் அரை மணி நேரக்கா எப்படி பெர்ஃபெக்டா முடிக்கணும் பாருக்கா. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நாயா வசிக்குதுக்கா? அப்படியே கொண்டு வேலையை முடிற முதல்ல வேலையை முடிச்சிடறேக்கா. முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடறதுக்கு பிரியாணி வேணுக்கா, வாங்கிட்டு வர சொல்லுக்கா. ஐயோ பெரு சொல்லடா உன்னோட. டேய் போய் பிரியாணி வாங்கிடுடா. சரிக்கா. ஆ தம்பி, சிக்கன் பிரியாணி வேணாம், அப்பப்போ பறவை காய்ச்சல் வருதான். மட்டன் பிரியாணி வாங்கிக்கோங்க. பிரான் பிரியாணி இருந்தாலும் ஓகே. ஆமா உனக்கு மட்டன் பிரியாணி கேக்குதா? டேய் போடா போய் சட்டுப்புடன்னு வாங்கிட்டு வந்து தொலை. அக்கா வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெந்நீர் வேணும், நல்ல சூடா கொதிக்க கொதிக்க வேணும். டேய் போடா போய் கொண்டா. அவன் இருக்கட்டுக்கா, உள்ளே பிடிச்சிக்கோனாமா. சரிடா நானே கொண்டாந்து தொலை. யோ என்ன நான் சொல்லும் போது புள்ளைய நல்லா கெட்டியமா பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிறான். ஆ பாப்பா கத்தப்படாது, கத்துனா மாமா பயந்துருவேன். சும்மா ஊசிதான் போட போறேன், வழியே தெரியாது. என்ன